ரொம்ப நாளாக நீங்கள் வெள்ளை முடி பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த ஹேர்டேயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே நல்ல கருமையாக மாறிடுங்க. ஒரு வெள்ளை முடி கூட உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இரும்பு கடாய் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர்டை வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்துக்கு வரும். இதை அப்ளை பண்ணி நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இந்த கருமை வந்து நம்ம இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே கொஞ்ச நாள்லையே நல்ல கருமையாக மாறிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டை தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரை இருக்கிறவங்களும் சரி முதுநரை இருக்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே இந்த ஹேர்டை வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், கருஞ்சீரகத்தை நம்ம 2 மினிட்ஸ் வறுத்தாச்சு. இப்போது இதில் நம்ம செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துக்கலாம். மறுபடி ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுரி பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து மருதாணி தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மருதாணி வந்து 1 டீஸ்பூன் வந்து அவுரி வந்து 2 டீஸ்பூன். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நிறைய இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா அவுரி பொடி வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1:2 விகிதத்துலேயோ இல்லை 1:3 விகிதத்துலேயோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து அவுரி பொடி தான் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கருப்பாகணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். முடி வந்து நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொருட்களை நீங்கள் வறுக்காமையே நீங்கள் வந்து டீ டிகாஷனோ இல்லை காஃபி டிகாஷனோ ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து சளி பிடிக்குது, அவுரி பொடி சேர்த்தாலும் மருதாணி சேர்த்தாலுமே சளி பிடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்து வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து தலைவலியோ சளி பிடிக்கிறதோ காய்ச்சலோ எதுவுமே வராது. நல்லா வந்து பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதே டைமில் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து இப்போ வறுத்து செய்து காமிக்கிறேன். இல்லை எனக்கு வந்து சூடு உடம்பு எனக்கு சளியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வறுக்காமல் அப்படியே நான் சொன்ன குவான்டிட்டியை போட்டு டீ டிகாஷனை கலந்து அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வறுத்து செய்கிறத உடனே அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான ரிசல்ட்டையும் கொடுக்கும். நல்லா கருப்பாகட்டும். சின்ன வயசுலேயே நரமுடி வந்து இப்போ ரொம்ப குழந்தைங்கள்லாம் கூட அவஸ்தப்படுறாங்கங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து கடையில் விற்கிற கெமிக்கல் ஹேர்டையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமாகவே வெள்ளை முடி அப்படியே ஆயிடுங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நேச்சுரலான ஹேர்டையை வந்து நீங்கள்
சொல்லி கொடுத்து அவங்கள அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளநரையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். புதுசாக வர முடிகள் கூட வெள்ள முடியாக வரவே வராதுங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஏஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டைஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது முதுமை ஆனாலுமே நம்மளுக்கு வெள்ளை முடி சீக்கிரமே வராது. வயசு ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் டைஸை யூஸ் பண்ணிட்டு வரும்போது புதுசாக வெள்ளை முடிகள்லாம் வரவே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடிகள்லாம் மறைய ஆரம்பிச்சிரும். முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள் நல்லா கருப்பாக பண்ணியாச்சா, எவ்வளோ கருமையாக பண்ணிட்டோம் பாருங்கள், நல்லா கருமையான கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். வேறு ஒரு தட்டில் நம்ம இது வந்து மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம வந்து போட்டுட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். டீ டிகாஷன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். டிகாஷன் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறுனதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆறுனது ஊற்றுனோம்னா நம்மளுக்கு சீக்கிரமே வந்து கரைச்சிடலாம். இந்த டீ டிகாஷனை சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய முடி வந்து நல்லா கருமையாக ஆகும். கருமை அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஹேர் டே வந்து நம்மளுக்கு உடனே ரிசல்ட்டு கொடுக்குங்க. இதை நம்ம வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும். உடனுக்குடனே நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இங்கே இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிலே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும் இந்த ஹேர் டை. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்கள் எப்படி டை நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு டைலூட்டாக இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து முடியில் கீழே முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஸ்கால்ப்புக்கிட்ட இருக்கிற முடியில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி கையில் ஒட்டுதுன்னு பாருங்கள். சூப்பரான செம்மையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.